ஸோ அதுக்கு சினிமாக்குள்ள போகணும்னா எது ஈஸியான வழின்னு பார்த்தேன். எனக்கு ரெண்டு சில பேர் சொல்றாங்க விஸ்காம் எடுத்தா படிச்சிடலாம் அப்படின்னா, ஸோ வந்து விஸ்காம் படிச்சேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு விஸ்காம் முடிச்சுட்டு பாலு மகேந்திரா சார் வந்து பார்த்தேன். பாலு மகேந்திரா சாரை பார்த்து என்னை வெற்றிமாறன் சார் கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்கிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினேன். எனக்கு ஒரு 30 நிமிஷத்துல தான் தெரியும் இங்கே தான் அது ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கு. 35 வயசு 40 வயசுல ஒருத்தர் கதை சொல்ல வந்தாருன்னா அவரை ட்ரீட் பண்றதே தப்பா இருக்கு இண்டஸ்ட்ரியில. அது என்னவோ அவங்களுக்குலாம் அந்த நாலேஜ் இருக்காதுன்ற மாதிரியே நம்ம பார்க்குறோம். ஸ்பார்சிசிக்கு 80 வயசு கிலோ சொல்லப்படுறோம் பண்றாங்க. வயசுக்கும் திறமைக்கும் சம்மந்தமே கிடையாது, கற்றலுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த வயசுலயும் நீங்க டேரக்டர் ஆகலாம், 30 ஆகும் 29 ஆகும். பெஸ்ட் என் வாழ்க்கையில எடுத்த பெஸ்ட் சாய்ஸ் அங்கே போய் அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சது தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டியூட்ல போய் படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரியை மேம்படுத்துது. அது உங்களுக்கு சினிமா பற்றின நிறைய புரிதல் கொடுக்குது. ஒரு நீங்கள் ஒரு ஒரு கிராமரை உடைக்கிற ஒரு மேக்கிங் ஸ்டைலு டெக்னாலஜிக்கெலாம் ஒரு பெரிய அட்வான்ஸ்டான நாங்கள் எதுவும் எடுக்கல. ரொம்ப சாதாரணமான கட்டு, சாதாரணமான கம்போசிஷன் இந்த மாதிரி தான் எடுக்கும். இதெல்லாம் நான் இன்ஸ்டியூட்டில் பார்த்த படம், எனக்கு அது பெருசாக ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சினிமாவுக்கு போகிற பாதி. படத்தில் இருக்க ஒரே ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இன்சர் பாட்டியிருக்காரு, அதுக்கு பாட்டு வச்சுருக்கோம். அது ஒவ்வொரு போகும்போது நம்ம டைட்டில் கார்டுக்கு போட்டுட்டோம்னா எப்படி இருக்கும், அதை ஷூட் பண்ணணுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் அதை எழுதி யோசிக்கிறோம். ஆனால் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் கட்டி சரிஞ்சு கீழே வருவாங்க, கண்டிப்பாக நான் போயிட்டுருக்கோம், சீக்கிரம் தூங்க மாட்டோம், சீக்கிரம் இது பண்ண மாதிரி எதுவும் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு. இப்பயே 1 மாதம் அந்த 10 பேருக்கு ஒவ்வொரு மாதிரி கால் பண்ணால் அதில் தான் ஒரு ப்ரொஃபஸர் வந்து அது ஒரு கை டேடாக மாறிச்சு. அது ஒரு டைமில் நடக்கும் தெரியுமா. இதை ஆக்சுவலி உங்களை தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். அந்த அஸ்பைரிங் டேரக்டர்ஸ் இருக்கீங்களா, இந்த டேரக்டர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ நம்ம நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சினிமா சார். ஸோ எல்லாமே படம் பண்ணணும் ஆசையோட இருக்க ஆட்கள் தான் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணவங்களுக்கும் ஃபஸ்ட்டு படம் பண்ண போகிறவங்களுக்குமான ஒரு செஷனாக இருந்தால் நல்லது. ஸோ அதை நோக்கி நம்ம பண்ணலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணி உட்காந்துருக்கேன், நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் இங்கே வரதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கேளுங்க. எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்ன நாலேஜ் இருக்கும், இந்த 1 இயரில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன். மணிகண்டனோட அக்கா கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. ஆக்சுவலாக படத்தோட டேர் மணிகண்டன் அக்கா கேரக்டராக ஒருத்தர் வருவாங்க. அந்த கேரக்டர் வந்து நான் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் நான் பார்த்தேன். அந்த கேரக்டர் எப்படி சார் டிசைன் பண்ணீங்க, அது எப்படி வச்சிங்க அந்த கேரக்டர்? ரியல் லைஃப்பில் அந்த கேரக்டர் உங்களுக்கு இருந்துச்சா இல்லை? எனக்கு இல்லை, என் நம்பர் ஒருத்தர் அந்த ஆஃபீஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்பருக்கு நடந்து ஒரு கதை. இந்த மாதிரி நம்ம நிறைய இடங்கள் இப்போ நிறைய பேரை மீட் பண்ணுவோம். ஸோ மீட் பண்ணும்போது எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. படத்துக்காகன்னு இருக்காது, ஜென்ரலாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஆட்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயம் நம்மளுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். ஸோ அதை ஏதாவது ஒரு கதையில தூக்கி நமக்கு வைக்க முடியும் ஸ்கூல் இருக்காங்க. ஸோ இங்கே இந்த கதைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தூக்கி உள்ளே வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே கூட நல்லா இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி வச்சு தாத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த டாடாவோட ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் லைஃப்பில் பார்த்த விஷயம், லைஃப்பில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். எனக்குனா எனக்கு இல்லை, பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி. ஸோ அது உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்குமே அந்த வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸராக இருக்கும் ரியாலிட்டிக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு எப்பயுமே பர்சனல் டேடாக இருக்குது. ஸோ ஏன்னா அது எல்லாமே நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள், பார்த்த ஆட்கள், பார்த்த இமோஷன்ஸ். ஸோ அது அப்படி தூக்கி பில்ட் பண்ணதான் ஃபஸ்ட் ஹாஃப். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அது ரொம்ப அழகாக உட்காந்துச்சு. ஸோ அதை அப்படி ஃபேஸ் பண்ணிட்டேன். அந்த டைலாக் வந்து கவின் சொல்றது அது. ஸோ நான் எழுதி வச்சுட்டேன். எனக்கு எனக்கு பேசிக்காக என்னென்னா நான் கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கவினுக்கு அது கொஞ்சம் பயங்கரமாக எடுத்துருக்கு போனேன். ஸோ நான் இந்த இடத்துல டைலாக் வைக்கணும்னா வைக்கணும்னா வேண்டாம், நான் அந்த டைலாக் இல்லாமல் வச்சுருந்தேன். டைலாக் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு எதுவும் பேசுவாங்க, நீ அப்படியே எழுதிச்சு போயிட்டா நல்லாயிருக்கும். அந்த அந்த டைலாக் எழுதி எனக்கு காமிச்சான், காமிச்சு எப்பயுமே கவிதைக்கும் எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேரவனில் உட்காந்து அன்னைக்கு என்ன எடுக்கிறோம், என்னெல்லாம் பேசுகிறோம். ஸோ அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏதாவது ஆல்டர் ஆகிருக்கா இல்லையா, இது எதாவது மாற்றணுமாட்டேன். ஸோ கவின் அப்போ இதை சஜஸ்ட் பண்ணேன் எனக்கு. ஸோ எனக்கும் நான் ஃபஸ்ட்டு வேணாண்ணே, வேண்டாம் இந்த இடத்துல பேசாமல் போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, இல்லை இல்லை இதை வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன். சரி அது வைக்கிறதுனால ஒன்றும் அந்த டோட்டல் சீனோட ஒன்லைனர் அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த 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 எபிசோடுக்கான ஒரு ஒன்லைனர் மாதிரி அழகாக அவங்க பண்ணி வச்சுருந்தேன்.
சரி பேசிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சது. ஸோ அது எவ்வளோ பூமாயி எவ்வளோ பேருக்கு ரிலேட்டாக அவங்களும் நாடுவே எதிர்பார்க்கல. ஸோ அதுவுமே ஒரு லேர்னிங் தானே. ஸோ நமக்கு பர்சனலாக என்னென்னா கூட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் அந்த டைலாக் வந்து. அடுத்தடுத்து வர படங்கள்னா கொஞ்சம் டைலாக்லாம் மேஜிக்கலாக ஒர்க் பண்ணுன்றது எனக்கு அந்த டைலாக் முடிஞ்சு. நீங்கள் எடிட்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க? அவுட்புட்டில் மோஸ்ட்லி 50% மேலே கொண்டு வரது வந்து எடிட்டர்ஸும் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ்? எனக்கு நான் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிஎஃப்டி எடிட்டிங் முடித்தேன். ஸோ பேசிக்காக நானும் ஒரு எடிட்டர் தான். ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது டாடாவோட எடிட்டர் என் கூட இருந்தேன். ஃபஸ்ட் டிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டாடாவோட எடிட்டர் என் கூடவே இருந்தான். நாங்கள் ரெண்டு பேர் கதிரும் நானும் தான் போயிட்டு அந்த ஸ்கிரிப்டை எழுதணும். ஸோ எல்லா ஒரு ஒரு சீனும் முடிச்சுட்டு நான் கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸ்கிரிப்டோட பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா எடிட் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்கும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால நம்ம ஒரு ரொம்ப கதையாக எழுதிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருக்கா. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக என்ன எடுக்கப்படும், ஒரு நாளைக்கு என்னெல்லாம் தேவைன்றதை நம்ம ரொம்ப கேல்குலேட்டிவாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ எடிட்டிங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எனக்கு ஸ்கிரிப்டுமே நான் வந்து எடிட் ஸ்டைலில் தான் எழுதும். ஸோ ரிவர்ஸில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீனில் என்ன வரப்போதோ அதுதான் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு ஷார்ட்டோ ரெண்டு ஷார்ட்டோ கூட எங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஒர்க் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக என்ன எழுதியிருக்கணும் அதை எடுத்துருவேன். எப்பயுமே எடுத்துட்டு எடிட்டர்கிட்ட எனக்கு ஒரு வேர்ஷன் கேட்பேன். எப்பயுமே எடிட்டர்ஸ் ஒரு வேர்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ இந்த கதை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி மைண்டில் விஷயம் தோண்டிட்டு இருக்கும், ஃபார்மேட் இருக்கும், ஆக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், கேமராமேனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் ஆஃப் ஒரு 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 ஃபிலிம் ஓடிட்டுருக்கும், அந்த ஸ்கிரிப்ட் ஓடிட்டுருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை என்னென்னா எந்த வருஷன் பெட்டர் வருஷன் பார்த்து அதை எடுத்துக்கிறது தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய என்ன சொல்கிறது விஷனே நம்ம வந்து எல்லாரும் வெளியே இம்ப்ரூவ் பண்ணால் ஒரு லைனில் போயிடும், நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது நிறைய. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எடிட்டர் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவேன். நான் ஃபிலிமில் எடிட் பண்ணி அந்த வருஷன் நான் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு. அப்போ ஆக்டர்ஸ்க்கு இப்போ கவிதா என் ஃப்ரெண்டுன்றதுனால கவிதா ஆட் வருஷன். ஸோ அவனுக்கு சில இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா எல்லாரோட இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு இது நம்ம யாஸ்டிக்கில் இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஸோ எங்கெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுமோ ஆல்டர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டு ஒரு எடிட் ஃபார்மேட்டில் எடுத்தோன்றதுனால பெரிய வேலைகள் எதுவுமே இருக்காது. இது முன்ன பின்ன ஷஃபில் பண்ணுறது, ஷார்ட்டை ட்ரம் பண்ணுறது, ஷார்ட்டை எடுக்கிறது, உள்ள வைக்கிறது, இந்த லெவலில் ஒரு ஒர்க் தான் இருக்கும். ஸோ அதை அப்படி தான் எடிட் விஷயம் அப்படி தான் ஒர்க் ஆச்சு. மியூசிக்குமே வந்து எனக்கு ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது நான் எதுவுமே மியூசிக் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன என்னோட ஒப்பீனியன் வந்து மியூசிக் வந்து ஒரு ரியாலிட்டியை கம்மி பண்ணணுன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அது ஒரு ஃபேக்டராக உள்ள போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரியாலிசம் கம்மியாயிடும் நான் ஷார்ட் ஃபிலிம்க பண்ணுற டைமில் நம்பிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோட படகு என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் எதுவும் பார்த்தீங்கன்னா மியூசிக் கிடையாது. மியூசிக்கை கட் பண்ணிவிட்டு லைவ் சீட்டில் ஸ்பாட் ரெக்கார்டிங் பண்ணி அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப லாஸ்ட்டாக ஏதாவது டைட்டில் போடுறதுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் நான் மியூசிக் போடுறேன். ஸோ இது ப்ரீவியஸாகவே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனால நான் மியூசிக் டிபார்ட்மெண்ட் சைடில் அவ்வளோவா ஒர்க் பண்ண மாட்டேன். பட் டாடா வந்து மியூசிக்கில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருந்துச்சு. அதான் சொல்லலை வேர்ஷன்ஸ் ஆஃப் நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதில் மியூசிக் டைரக்டர் ஒரு முக்கியமான வேர்ஷன். ஏன்னா அதுவுமே ஒரு எலிமெண்ட் தான். இதில் பார்த்துக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு எலிமெண்ட், மியூசிக் ஒரு எலிமெண்ட், எடிட்டிங் ஸ்டைல் ஒரு எலிமெண்ட், இப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். மியூசிக் ஒரு முக்கியமான எலிமெண்ட், ஒரு சீனை ஹைலைட் பண்ணுறதுக்கும் ஒரு எமோஷனை ஹைலைட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப தேவைப்படுது. ஸோ எனக்கு என்னென்னா இவங்களோட இண்டிவிஜுவல் வேர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுன்றது ரொம்ப பிஸ்னஸாக இருக்கும். அவங்கள விட்டுட்டு அவங்க வழியில் அவங்க என்ன கொண்டு வராங்க அந்த கதையை நம்மக்கிட்ட எப்படி அவங்க சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ அப்படி மியூசிக்கும் வரும்போது அங்கேயும் ஆல்ட்ரேஷன்ஸ் தான் இருக்குது தவிர மேஜராக மாற்றுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்கள இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுன்றா அவங்க நிறைய வேர்ஷன்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. இல்லை பெட்டர் வேர்ஷன் பிக் பண்ணுறது அவங்க கரெக்டரோட ப்ரைமரி ஜாப் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் டாடாவில் கம்ப்ளீட்டாக நினைச்சு. நான் கேட்குறது வந்து கேரக்டரைசேஷன்ஸ். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம வந்து வெளியில் தேடிட்டு இருப்போம், ஆனால் ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் தான் அது இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா அபர்ணா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கலைச்சிடலாம்னு சொன்னப்போ வந்து பேசிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சீன் வந்து ஒரு சின்னமாக வந்து ஒரு ஹக்கில் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவன் பையன் வந்து தனியாக வளர்த்துருப்பான், ஆனால் அதே டைமில் வந்து அந்த பையன் வந்து பையன்கிட்ட வந்து அவங்க அப்பா ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன மாதிரி இது ஆகணும்னு கேட்குறப்ப எல்லாமே வந்து சமமா இருக்கிற ஒரு ஸ்கூலை நான் கட்டுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டரைசேஷனை வந்து 10 பேர் அடிச்சு நோக்கிறனா தேவையில்ல. சிம்பிளா வந்து அவங்க அக்கா மாதிரியான கேரக்டர் வந்து சிம்பிளா அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போறதுலயும் ஒருத்தவங்க ஹோப் உடையுன்னு சொல்ற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன்ஸா எப்படி ஒரு ரைட்டிங் ப்ராக்ரஸ்லயோ அது எப்படி ஒரு உண்மை
உண்மைதான். ஆக்சுவலா அது எப்படி அதை கொண்டு வரணும்னு ஒரு அணுகுறீங்க அந்த மாதிரி விஷயத்த? நான் எப்படி டே டு டே லைஃப்ல நடக்கிற நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு, நீங்க சொல்லிட்டீங்க. படங்கள்ன்றது எனக்கு வந்து நான் என்ன மாதிரியான படங்களை பார்க்க ஆசைப்படுறதும் அந்த படங்களை எடுக்கணும்னு வந்திருக்கேன். அந்த சைடு உட்காந்துதான் நான் படமே பண்றேன், இங்கே உட்காந்து பண்றேன், உங்களோட இடத்துலதான் நான் உட்காந்துருக்கேன். நிறைய படங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறேன், நிறைய படங்களை ரசிக்கிறோம், நிறைய இப்போ ஒரு படத்தை கம்ப்ளீட்டா ரசிக்கிறோம்னா அந்த படத்தை ஏன் ரசிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல எது எந்தெந்த விஷயம் நம்மள அந்த படத்தை நோக்கி நம்மள இருக்குதுன்றது ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுல சின்ன இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள், எனக்கு நிறைய படங்கள் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பர்சனலா ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஐடியா வரும்போது அது என் படங்கள் நான் உள்ள வைக்கிறேன், ஃபிஷ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸை பிக் பண்றதுல, அதாவது ரொம்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த கேரக்டரைசேஷன் வந்து சின்ன சின்ன டீடைல்ஸ் தான். அவங்களோட இன்டிமசி கூட இப்போ எனக்கு என்னன்னா அவங்கள ஹாஃப் வேல நம்ம ஸ்டார்ட் பண்றோம் கதையை, அவங்க லவ் பண்ணதை நான் காமிக்கல, அவங்க பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர். எனக்கு என்னன்னா டக்குன்னு கதை கொடுப்பேன், அப்புறம் அந்த இன்டிமசியை எப்படி காட்டுறது, இவங்களோட கேரக்டர் ஹிஸ்டரி எப்படி காட்டும் போது நான் சொன்ன எலிமெண்ட்ஸ்லாம் சொன்னதுல ஒர்க் பண்ணிட்டு அப்போ ஒரு ஹக் நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக பெட்டில் படுத்துருக்காங்க, அதை விட ஒரு இன்டிமசி நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசிக்கிற ஸ்டைல் நம்ம டிசைட் பண்ணுவோம், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணுறவங்க என்ன மாதிரி பேசிப்பாங்க, அவங்க கான்வர்சேஷன்ஸ் என்ன இருக்கும், மானத்தை எழுப்புமான எல்லாம் இருக்கிறது, நார்மலாக தான் பேசிக்க போகிறாங்க அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக பிக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தூக்கி வைக்கும் போது அதான் சொல்றேன், நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம், நம்ம அதிகமா ரிலேட் பண்ணிக்கிறோம், நம்மளை நம்மளை பார்க்கறோன்றப்போ ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா போயிடுது. ஸோ அது ரியல் இன்சிடென்ட்ஸா இருக்கும்போது அதுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது அது பெருசா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த விஷயம் தான் இதை நீங்க கிராக் பண்ணி அது நீங்க ரொம்ப ஒரு தேர்ட் பர்சனாவே இருக்கும். ஒரு ரைட்டிங்ல இருக்கும் போது நீங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்கக்கூடாது, சரி தவறு உங்களுக்கு இருக்கவே இருக்காது, நீங்க இங்க நடக்கிறத அப்படியே எடுத்து சொல்ல போறீங்க, அது சரியா சொல்ல போறீங்க தப்பா சொல்ல போறீங்க கிடையாது, நடக்கிறத சொல்ல போறீங்க, சரி தப்புன்றது பாக்குறவங்க தான். அது ஒரு அதை சொல்ல ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கணும், நீங்க அதுக்கு ஜட்மெண்டலா இருக்கக்கூடாது. தப்பு ரைட்டு இது மக்கள் இது தப்பு இது ரைட்லாம் கிடையாது, ரெண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும். ரெண்டு ஒரு கிரைம் நடக்குதுன்னா ரெண்டு பக்கமுமே நியாயம் இருக்கும், யார் தப்பு பண்ணவங்க கூட ஒரு நியாயம், அவனையும் நம்ம நல்லா தான் காட்ட முடியும் ரைட்டிங்ல. ஸோ இந்த விஷயத்தான் பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அது வந்து சினிமாவுக்காக படத்துக்காக நீங்க படிக்கிறது இல்லை, உங்களை நீங்க தெளிவுபடுத்துக்காக படிக்கிறது, அது உங்க ஒர்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க ஒரு பர்சனா எவால்வ் ஆகும்போது அது உங்க ஒர்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், அது சினிமா பண்ணல நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது அது நீங்க சினிமாவுக்காக ஒரு விஷயம் பண்ண வேணான்றது என்னுடைய ஒப்பீனியன். நீங்க உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணுங்க, சினிமா உங்க வேலை, அது நீங்க எப்படி பார்க்க சொல்லிக்கோங்க. எப்படி ஒரு 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 டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு ஆட்டோ ஓட்டர், ஒரு பஸ் ஓட்டர் மாதிரி நம்ம ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர், அந்த மாதிரி தான் அது ஒரு வேலை. ஸோ அது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வா இருக்கீங்களோ அது உங்க ஒர்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க ஒர்க் மேலே போயிடும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பல கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். எப்பயுமே இந்த யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் யங் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லி நிறைய இடத்த போனீங்க, 35 வயசு நான் 34 வயசுல ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். அந்த ஏஜ் ஃபேக்டரை கொண்டு வர ஏஜ் நீங்க ஒயின் மாதிரி அப்லிஃப்ட் ஆகும். ஸோ அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய அப்சர்வ் பண்ணணும், நிறைய புரிஞ்சுக்கணும், பொலிட்டிக்கலா சோஷியலா யாருக்கு படம் பண்றோன்ற தெளிவு இருக்கணும், யார் நம்ம படத்தை பார்க்க வராங்கன்ற தெளிவு இருக்கணும், அவங்களுக்காக பண்ண போய் இது அதான் சொல்றேன். எவ்வளவு விஷயங்கள் இது தாண்டி பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கு, உங்க ரைட்டிங்கை இனிமேல் நீங்க வந்து உங்க ரைட்டிங்கை டிசைட் பண்றது நம்ம நடத்த தொழில், வேற எங்கேயோ ஒரு ரூம்ல ஒரு தொழில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்க ரைட் நீங்க என்ன எழுதணுன்றது உங்களுக்கு தெரியாம முடிவு பண்ணுவாரு. ஸோ எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ இது படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், படிச்சு மேலே வரும்போது அதை சொல்லலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக எதை எடுக்கணும் எதை வைக்கணும்ன்றது தெரிஞ்சிடும். இது ஒரு டைம் ஆகும், இது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டடி மாதிரி தான், இது ஒரு ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி தான், இதை கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். அதான் சொல்கிறேன், இது ஸ்பெசிஃபிக்காக இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு ஒரு 15-20 வருஷம் கதை இருக்கு, அது 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 அந்த அத்தனை வருஷத்தில் வந்த ஒரு விஷயம் தான் எனக்கு டாடாவும் எனக்கு ரிஃப்ளெக்டாக இருக்குது. டாடாவுமே ஏன் அறிவு கெட்டின படம் தான், நான் அதுக்கு மெயிரி எதுவுமே ட்ரை பண்ணல, நான் பார்த்தது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு பிடிச்சது, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் தொடலை, ஸோ அதனால தப்பிச்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். என் பேர் நாகராஜ். படம் நல்லா சூப்பராக இருந்தது, கவின் சார் வரும்போது சொன்னேன்னு நல்லா இருந்தது படம், ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் இந்த கவின் சாருக்காக தான் இந்த ஸ்டோரி எழுதுனீங்கன்னா, பிகாஸ் ஒரு 6-7 வயசு பையனுக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறது, ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஹீரோ வந்து இந்த கேரக்டர் ஒத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா எனக்கு ஒரு தனுசு சிம்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்க, பட் இவர் சார் கவின் சார் பொறுத்த வரைக்கும் ஓகே சொல்றது கொஞ்சம் அவருக்கு டவுட் வந்திருக்கலாம்.
அவரை வச்சு தான் நீ எழுதுனீங்களா இல்லை எழுதிட்டு பிறகு அவரை ஃபிக்ஸ் பண்ணீங்களா? இது அதான் எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சது வந்து இது கதையாக யோசித்த போது எனக்கு அனிருத் தான் மைண்டில் இருந்தது. ஸோ அனிருத் மாதிரி ஏன்னா எனக்கு அது விஷுவலாகவே அதை எக்ஸைட் பண்ணுவோம். இப்போ அந்த டைமில் எப்படி இருப்பார் அனிருத், ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஸ்கூலுக்கு வராரு, கூட வந்து அவருக்கு நல்லா இடுப்பு அளவில் ஒரு பையன் கூட வர, யாருன்னு கேட்டால் இவர் தான் எங்கள் அப்பான்னப்போ அது எப்படி இருக்கும், இதுதான் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணுன்றது, அந்த மாதிரி அனிருத்னா அனிருத் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கவின் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கவின் கூட ஒட்டி சொன்னேன். அது பிரதீப் கிட்ட இந்த ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். ஸோ பிரதீப் அப்போ தான் வந்து இந்த படம் அருவி முடிச்சிருந்தான். அருவி முடிச்சுட்டு அவன் நானும் பிரதீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ பிரதீப் கிட்ட சொல்லும் போது நீ கவி கிட்ட சொல்கிறான்னு சொல்லி பிரதீப் தான் எனக்கு கவி கிட்ட அனுப்பிச்சு விட்றான். கவின் கிட்ட சொல்லும் போது அப்போ நான் வச்சிருந்த வேர்ஷன் வந்து ரொம்ப ராவான வேர்ஷன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாகவே ரொம்ப கேரக்டர்ஸாக நான் ட்ரீட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த அம்மா அப்பா இந்த எமோஷன்லாம் இருந்தாமல் மனிதர்களை மனிதர்களாகவே காட்டணும், அவங்களோட எமோஷன்ஸை ரொம்ப ராவாக காட்டணும்னு சொல்லி இவன் மேலே இருக்கிற கோபத்தில் அந்த பொண்ணை எங்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்றது தான். ஸோ இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது நிறைய பேர் கவின் கிட்ட கூட சொன்னால் கவினுக்கு கொஞ்சம் அதில் ஃபஸ்ட்டு இந்த எமோஷனில் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம நல்லா இருக்குது பட் ஏதோ ஒன்று எனக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் நிறைய பேருக்கு அந்த வேர்ஷன் எடுத்துகிட்டு போனேன், நல்லா இருக்குன்னு வாங்க, ஆனால் என்ன பிரச்சனைன்றது அவங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு. அப்போ சரி ஓகே நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சொன்னேன், சரி மலையாளத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலையாளம் போயிட்டு அங்கே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது அவர் என்னை வந்து டைரக்டர் ராம் சார் கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக அவருக்கு போய் கதை சொல்லணும்னு சொல்லி ராம் சார் கிட்ட அமைச்சாங்க. ராம் சார் கிட்ட போய் அப்போ ராம் சாருக்கு பேரன்பு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பேரன்பு படம் ரிலீஸ் ஆன டைம்ல போய் நான் சொல்றேன் அப்படின்ட்டு கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு அவரு என்ன சொன்னாரு, யாரையுமே தப்பாக காட்டாதீங்க, நீங்க ஒரு ட்ரை பண்றீங்க அது ஓகே, பட் அவருக்கு சிமிலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேரன்புல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஒரு விஷயம் இருக்கும், நான் பண்ண ஒரு விஷயம் பேரன்புல இருக்கும். அது சொன்னாரு எனக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இது உனக்கு ஃபர்ஸ்ட் படம், யாரையும் தப்பான ஷேட்ல காமிக்காம எல்லாரையுமே ஒரு மாதிரி இதுவாக காட்டுங்களேன், அது ஒரு மாதிரி பெட்டரா இருக்கும்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானும் டேனியல் பாலாஜி அவரும் சேர்ந்து உட்காந்து தான் அந்த கிளைமேக்ஸ் டிரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளைமேக்ஸில் எனக்கு பெரிய உடன்பாடுகள்னா கூட அது அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கிளைமேக்ஸாக இருந்துச்சு. எனக்கும் ஃபஸ்ட்டு படம் பண்ணணுன்ற ஒரு வேர்ஷன் இருந்ததுனால அப்போ சரி ஓகே அப்போ அந்த வேர்ஷனை ரெடி பண்ணி திருப்பி பிரதீப் கிட்ட சொல்கிறேன். பிரதீப்க்கு அப்போ வால் வந்துருச்சு, சரி நீ பண்ணுறியாடா திருப்பியும் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வால் வந்துருச்சு. பிரதீப் கிட்ட சொல்கிறேன் அப்படியே இந்த கதையான கவின் வேணாம் அப்படின்னு, இல்லைன்னா நான் கவின் சொல்கிறது வேறு வேர்ஷன் இது வேறு வேர்ஷன். அப்புறம் கவின் லிஃப்ட்டு முடிச்சிருக்காரு, லிஃப்ட்டு முடிச்சு லிஃப்ட்டு எல்லாம் வந்துருச்சு. சரி நான் திருப்பி கவின் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கவின் கிட்ட பேசி கவின் திருப்பி கதை கேட்டு அப்படிதான் வந்துச்சு. அது அது நிறைய வேர்ஷன் ஒன்று வரும் இல்லை. ஸோ நம்மளுக்கு அதான் சொல்கிறேன், ஒரு நான் ஒரு 50 பேர்கிட்ட டாடா கதையை சொல்லியிருப்பேன், 50 வாட்டி ஒருத்தர்கிட்டே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது அந்த புரிதல் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. எல்லாரும் அதான் சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் கூட அதுக்கு ஒரு ஹெல்ப் ஒர்க் பண்ணும். அவங்க சில விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அப்போ ஒன்று நான் நினச்ச படத்தை பண்ணணும், இல்லாட்டி ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அது ஓன் மீட்டரில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவோன்றதை நான் எனக்கு சொல்லிவிட்டேன். ஸோ அப்படி தான் நான் செகண்ட் ஹாஃப் டிரைவ் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் வேறு வேறு படம் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆர்கானிக்காக என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பின்ன முன்ன ஆல்டர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணேன். ஸோ அது அப்படி தான் ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த படத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, ரெண்டு பேருக்கும் வந்து அந்த மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. ஸோ அதை வந்து வேற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம், நீங்கள் வந்து டோட்டல் ரியாலிட்டியில் காமிச்சிட்டிங்க. டெம்பரரியாக ஒரு ஜாப்புக்கு போகிறாரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நிறையா ஒரு கிளாஷ் மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் சண்டே ஆகி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் உங்கள் பையன் வளர்ந்து வர்றாருல, ஒரு அந்த பீரியட் வந்து ஒரு 6 to 7 years மாதிரி இருக்கலாம். அந்த பீரியடில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். படத்தில் வந்து என்னன்னா, இந்த சோசியல் மீடியா மூலியமாகவோ இவ்வளோ நெருக்கமாக இருந்த ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கூட பார்த்துக்கலையா, லாஸ்ட்டாக தான் அவங்க ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நடுவில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு மெசேஜ் சும்மா சென்ட் பண்ணிட்டு அன்சென்ட் பண்ணுற மாதிரியோ, என்ன அவங்க லைஃப்பில் வந்து பார்த்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் இருந்திருந்தால் இன்னும் ரியாலிட்டியாக இந்த ரியாலிட்டி அதோட மேட்ச் ஆகிருக்கும்னு தோணுது. நீங்கள் கவி ஐ மீன் மணிகண்டனும் சிந்துவும் அமைச்சிக்கிறாங்க அப்படி சொல்கிறீங்களா? இல்லை அதுதான் எனக்கு சரி, மணிகண்டன் நான் தான் மணிகண்டன், எனக்கு அதை வச்சு என்னை வச்சு தான் அந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ணேன்.
சரி, ரொம்ப பர்சனலா இருக்குதா? சரி, அதை நான் சொல்றேன் சார். சில பேரை நான் பார்க்கவே கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்காமலாம் இருக்கேன், இருந்திருக்கேன், இருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த இதுதான், அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், முயற்சி கூட எடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அவன் பண்ண மாட்டேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால சோஷியல்ல போட்டோ போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் அவனை நான் அந்த மாதிரி ஆக்டிவாகவும் காட்டல. நான் ரொம்ப பேசிக்கா அந்த மாதிரி ஆக்டிவான பர்சன் கிடையாது. ஸோ ரொம்பவும் காமிக்க மாட்டேன். ஒரு அந்த சாங்ல ஒன்னே ஒன்று வச்சோம், அமித் வந்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறேன்னு சொன்னப்போ சிறப்பாக ரெடி பண்ற மாதிரி இவர் சொல்லி தடுத்து விட்டுருவாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணி போனேன். நான் பார்க்க மாட்டேங்கிறது நல்ல சொல்றேன். நான் எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, ஒருத்தங்களை கோபமா இருக்கேன் அப்படின்னா நான் அவங்களை பார்க்கவே மாட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்படி தான் அதை நான் யோசிச்சு டிசைன் பண்ணி வச்சது. ஸோ இதுதானே கேள்வி, இதானே கேட்டீங்க, நீங்க பாத்துருக்கலாம் அப்படின்றது. ஸோ அப்படியும் சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இருக்கிற இவ்வளவுதான் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க சொல்றது ரைட்டு தான், பட் சில காரணங்கள் அது எக்ஸ்கியூஸா சொல்லலாம். அது சில விஷயங்கள் இருக்கு, அதனாலதான். தேங்க்யூ சார். நீங்க கடந்து வந்த பாதை மூலம் சொல்ல முடியுமா சார்? பாதையும் கிடையாது. இல்ல சார், இல்ல அதுதான் அதுதான் சிம்பிளா சொல்றேன். சினிமா ஆசைப்பட்டேன் ஸ்கூல் படிக்கும் போது, டேரக்டர் ஆகணும்ட்டு. ஸோ அதுக்கு சினிமாக்குள்ள போகணும்னா எது ஈஸியான வழின்னு பார்த்தேன். எனக்கு ரெண்டு சில பேர் சொல்றாங்க விஸ்காம் எடுத்தா படிச்சிடலாம் போயிடலாம். ஸோ வேளாண் காலேஜில் விஸ்காம் படித்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு விஸ்காம் முடிச்சுட்டு பாலு மகேந்திரா சாரை வந்து பார்த்தேன். பாலு மகேந்திரா சாரை பார்த்து என்னை வெற்றிமாறன் சார்கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்கிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினார். எனக்கு ஒரு 30வது நிமிஷத்துல தான் தெரியும் அவர் என்னை கழுவி கழுவி ஊற்றிட்டு. நானும் சேர்த்து விட்டுருவாருன்னு அவர் மூஞ்சை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அவர் என்ன திட்டிட்டு இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான வெற்றிமாறன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அறிவிட்டேன். போய் இன்ஸ்டியூட்ல படுறா நீ படி அப்படின்னாரு. அவர் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருந்தார். அப்போ அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து 3 வருஷம் அவர் பூனையில போய் படிக்க சொன்னாரு. பூனையில படி அங்க உனக்கு கிடைக்காதுன்னு. பூனையில உனக்கு கிடைக்காது, இங்க சென்னையில பாரு, ட்ரை பண்ணி பாரு, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா என்கிட்டவா என் இன்ஸ்டியூட்ல அப்ப கூட நான் வந்து உனக்கு வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சு நீ ஒர்த்தா இருந்தா எடுப்பா, இல்லாட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணாரு. ஸோ சரி, நான் ரொம்ப உயிராக பார்க்குற ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர், ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சினிமாவுக்கு வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர். ஸோ அவர் போயிட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல போய் பூனேல போகிறதுக்கு எனக்கு அவர் சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு வாய்ப்பு இல்லைன்ட்டு. சென்னையில் தரமணியில் போட்டேன், கிடச்சிருச்சு. பெஸ்ட்டு என் வாழ்க்கையில் எடுத்த பெஸ்ட்டு சாய்ஸ் அங்கே போய் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தது தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக மேம்படுத்துது. அது உங்களுக்கு சினிமா பற்றின நிறைய புரிதல் கொடுக்குது. ஒரு நீங்க ஒரு ஒரு கிராமரை உடைக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னா உங்களுக்கு முதல்ல கிராமர் தெரியணும். நீங்க அந்த கிராமரை நீங்க கத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது நான் கூட இந்த எங்கே சொல்றது வந்து டாடா வந்து ரொம்ப பழைய படம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைல் டெக்னாலஜிக்கெலாம் ஒரு பெரிய அட்வான்ஸ்டாக நாங்கள் எதுவும் எடுக்கல. ரொம்ப சாதாரணமான கட்டு, சாதாரணமான கம்போசிஷன் இந்த மாதிரி தான் எடுத்தோம். இதெல்லாம் நான் இன்ஸ்டியூட்ல பார்த்த படம், எனக்கு அது பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நீங்க படிச்சுட்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சினிமாவுக்கு போகிற பாதையில இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ படிச்சுட்டு வாங்க, எதுவாக இருந்தாலும் படிச்சுட்டு வரது பெட்டர். சரி, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் எல்லாமே ரியாலிட்டியாக இருந்தது. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவர்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அதை தான் சொல்லியிருப்பீங்க. எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலை. அதேமாரி வீட்டு வாடகையாக இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கறது 2500 ரூபான்னு சொல்லியிருப்பாரு. அதே அளவுக்கு அந்த 2500 எங்கே கிடைக்குமோ அந்த இடத்த தான் காட்டியிருப்பாரு. அதுக்கான இடமா தான் இருக்கும் அது. ரொம்பவும் இது எல்லாமே வந்து ரொம்ப ரியாலிட்டியை கனெக்ட் பண்ணதா இருந்துச்சு. அந்த 17 to 20 காலேஜிலிருந்து வெளியே வராங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி இடத்த தான் நோக்கி போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை பார்க்கல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு அப்ரிசியேஷனாக இருக்குது. நான் தமிழை பற்றி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் பேசுகிற வார்த்தை குறைஞ்சிட்டே இருக்கு, அதை நம்ம எங்கே சரி பண்ணணும்னா ஆரம்பத்திலிருந்தே சரி பண்ணணும். அந்த குழந்தை வந்து தாத்தா வந்து காசு கொடுக்கும்போது நோ வேண்டாம்னு ஒரு தமிழ் வார்த்தை சொல்லணும். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து கிளைமேக்ஸில் ஆஃபீஸில் சாக்லேட் கொடுக்கும்போது நன்றின்னு சொல்லுவேன். அப்பயும் வந்து அம்மா சொல்லுவாங்க உனக்கு யார் அழகாக தமிழ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றணும்னா என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொன்னால் தான் வந்து கரெக்டாக ரீச் ஆகும். இந்த ரெண்டு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எந்த கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை சார். என்ன சின்னதாக ஒரு சஜஷன் பண்ணுறது, பொதுவாக வந்து ஷார்ட் ஃபிலிமை பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறது லோ பட்ஜெட்டில் பண்ண வேண்டாம், மினிமம் 50K இல்லை 1 lakh பண்ணான்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு என்னென்னா லோ பட்ஜெட்டில் பண்ணிவிட்டு மேபி ஸ்டோரி ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு,
டெக்னிக்கல் வைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி நம்ம நல்ல படத்தை கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு சப்போர்ட் உங்க சஜஷன்ஸ். பட்ஜெட் வந்து நீங்க வச்சிருக்க கதைக்கு தான், லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் ஒன்றும் கிடையாது, கதைக்கு ஏற்ற பட்ஜெட் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அதே சொல்றேன், சின்ன படம் பெரிய படம்லாம் வந்து அது ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் அது சின்ன படமா பெரிய படமாட்டுறது. சிறு முதலீட்டு படம், பெரும் முதலீட்டு படம், இது இதுதான் ஐடியா. ஸோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற பட்ஜெட் தான் எப்பயுமே. நீங்க 100,000 ரூபா வச்சுட்டு ஒரு ரூம்குள்ள எடுங்கன்னா என்ன எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, அது ஒன்றும் எடுக்க முடியாது. அந்த ரூமுக்கான செலவு என்னவோ அதுதான் பண்ண முடியும். பட்ஜெட் கதைக்கு ஏற்ற பட்ஜெட் தான் ஒர்க் ஆகுமே தவிர, ஹை பட்ஜெட்டா லோ பட்ஜெட்டாலாம் ஷார்ட் ஃபிலிமுக்கு அது எல்லா ஃபிலிம் தான், அது எடுத்துட்டீங்கன்னாலே ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம்னால எல்லாத்துக்கும் கதைக்கேற்ற பட்ஜெட் தான், அதை ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா போதும். அது இப்போ 100,000 ரூபாவில் எடுக்க வேண்டியது 50,000 ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களோட ஸ்கில், அது ஸ்கில்ல போயிடுவாது. நான் இது இது கொடுக்குற உணர்வை நான் வந்து 50,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு உங்க மேலே வரும். அப்போ நீங்கள் ஹைலி ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நீங்கள் நிறைய திருப்பி அந்த படிப்பில் தான் வந்து நிற்க வருது. ஏன்னா தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம், 50,000 ரூபாய்க்கு பண்ண வேண்டியதை நீங்கள் 10,000 ரூபாய்க்கு கூட பண்ணலாம், அது உங்கள் கையில் இருக்குது, அது உங்கள் ஸ்கில்ல இருக்குது. இருந்தீங்கன்னா இந்த படம் ஆக்சுவலி ஒரு ஆர்ட் பிலிம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா, இது இது அது ஒரு ஒன் டு என்ன இது ஒரு பியூர் ஆர்ட் பிலிம். ஓகேவா, அது எதனால ஸோ நீங்க இதை அந்த ட்ரீட்மெண்ட்ல கொண்டு போனீங்க? ஓகே, ஸோ இந்த படம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிலிம், ஸோ வந்துட்டு இது இது கமர்ஷியலாகவும் ஜெயிக்கணுன்றக்காக பண்ணீங்களா? ஸோ எதுக்காக நீங்க அந்த அந்த விஷயத்த பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிலிம் வந்து எனக்கு நான் ரொம்ப கிளியரா இருந்தேன், ஃபர்ஸ்ட் பிலிம் வந்து எனக்கு செகண்ட் பிலிமுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட் பிலிம் பண்றது எனக்கு ரெண்டாவது படம் வாங்கி கொடுத்தணுன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு. இதுல அதான் சொன்னல, திருப்பியும் எங்கேயோ ஒரு இடத்துல இது ஸ்டக் ஆகி நின்றுட்டே இருக்கு, இந்த கதை அடுத்த இதுக்கு போகாம எனக்கு ஸ்டக் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா சில ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கு. இது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஸ்கோப்ல தான் டாடாவோட ஸ்கிரிப்ட் இருக்கு. அது அது பெரிய பாதிப்பை எதுவும் கிரியேட் பண்ணிடு, சொசைட்டில ஒரு பெரிய சேஞ்சை கிரியேட் பண்ணிடுமா டாடான்ற விஷயம்னால. இது ஒரு இமோஷனல் ட்ராமா, இதுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நம்ம காமெடியா ட்ரீட் பண்றது. காமெடியே ஒரு தப்பான, இப்ப ரீசெண்டா காமெடியே ஒரு தப்பான ஒரு எலிமெண்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே எனக்கு உடன்பாடு இல்லை. காமெடி ஒரு எமோஷன் தான், அது ஒரு எமோஷன் தான். சீரியஸா சொன்னாதான் ஆர்ட் பிலிம்ல, எவ்வளோ ஆர்ட் பிலிம்ஸ் காமெடியிலே, எவ்வளோ ஆர்ட் பிலிம்ஸ் இருக்கு, நீங்க சட்டையர் இருக்கு, எவ்வளோ அதுதான் சொல்றேன். சீரிய ஒரு ஆர்ட் பிலிம் தான் ஒரு ஒரு கல்ட்னா, அது வந்து நீங்க வந்து சீரியஸான படமா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது எப்படி வேணா இருக்கலாம். அன்லஸ் அது யாரும் ட்ரை பண்ணல, போல்டா ஒரு அட்டம்ப்ட், அந்த மாதிரி விஷயங்கள் கூட தான் கல்ட் வரும். அது இமோஷன் பேஸ் பண்ணியோ இல்லை ஜானர் பேஸ் பண்ணியோ வராது. ஸோ காமெடியா இந்த கதையை இப்படியும் சொல்லலாம், இது வேற வெர்ஷன் ஆஃப் டாடா தான், இது கம்ப்ளீட்டா காம்ப்ரமைஸ்டு வெர்ஷன் கிடையாது, வேற வெர்ஷன் ஆஃப் டாடா. இந்த காம்ப்ரமைஸ் நான் சொல்லிக்கிறது வந்து பர்சனல் சாய்ஸஸ்ல நான் பண்ணிக்கிற காம்ப்ரமைஸ். இந்த கதையை நான் இப்படிதான் சொல்லணும்னு நான் நினைக்காம இப்படியும் சொல்லலாம்னு ஒன்று எடுக்கிறேன், அந்த ஸ்டப்பன்னஸ்ல இருந்து நான் இறங்கி வர்றது தான் எனக்கு காம்ப்ரமைஸ். ஸோ அந்த வேற வெர்ஷன் ஆஃப் டாடா தான் சொல்லியிருக்கேனே தவிர, காம்ப்ரமைஸ்ன்றது எனக்குள்ளதான் நடந்திருக்கேன் தவிர படத்துல படம் நம்ம ஃபுல் அட்டம் என்ன பண்ணுமோ அதுக்கு போட வேண்டிய எஃபர்ட் தான் போட்டு எடுத்திருக்கோம். எனக்கு அது காமெடின்றது, சி காமெடின்றது ஈஸியாக எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு இமோஷன், அது எல்லாரும் விரும்புகிற ஒரு இமோஷன். ஸோ அது இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு வின் சிச்சுவேஷன்ல காமெடின்றது. ஸோ அப்படி சொல்லிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது தான் சூஸ் பண்ணி காமெடியை ஹியூமரை ஒரு டூலாக எடுத்து செகண்ட் ஹாஃப் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ நான் காம்ப்ரமைஸ்ன்றது நான் சொல்றது, சாரி அது தப்பா கம்மியா இருக்கு நினைக்கிறேன், காம்ப்ரமைஸ்ன்றது எனக்கு என்னோட ஸ்டபர்னஸ்ல இருந்து நான் இறங்கி வந்தேன், என்னோட காம்ப்ரமைஸ் அதை சொல்றேன். காமெடியா ஸ்கிரிப்ட்லயோ ஒர்க்லயோ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல, அதுக்கு அந்த வெர்ஷனுக்கு என்ன எஃபர்ட் போட்டிருக்கோமோ அதே எஃபர்ட் தான் இந்த வெர்ஷனுக்கும் போட்டிருக்கோம். ஹாய் சார், ஆக்சுவலி டாடா இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம், நான் நிறைய பேரை பார்க்க வச்சிருக்கேன், படம் ரிலீஸ் ஆனால் நான் தான் அதுக்கு ப்ரொமோட் மார்க்கெட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணேன். தேங்க்யூ. பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, படம் இஸ் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணது, பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சியா தான் இருந்துச்சு. அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இல்லையா சார், படம் ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை, பட் இட் வாஸ் அ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபிலிம், பட் ட்ரெய்லர் வந்து ஒரு யங் ஆடியன்ஸுக்கான ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சு, இட் வாஸ் கான்ட்ரவர்சியா போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இட் வாஸ் அ பிளான்ட் ஆர் அன்பிளான்ட் சார்? சி ப்ரொமோஷன் மெட்டீரியலே வந்து ஃபர்ஸ்ட் நல்லா திருப்பி சொல்லிடுறேன், எல்லாமே ஆன் பேஸ்ட் ஆன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இதுதான் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ
அதுக்கு என்னவாவது பண்ணி நம்ம ஒரு அட்டென்ஷனை சீக் பண்றதுக்கு ட்ரை பண்ணல சொல்ற ப்ரமோஷன் யுக்தி தான் அது. ஸோ அப்படின்றப்போ நம்ம அப்பயும் வந்து படத்துல நாங்க என்ன ஷூட் பண்ணிருக்கோம் அதை தான் திருப்பி ட்ரெய்லர் வச்சிருக்கோம், நம்ம ஷஃபிள் பண்ணிடுவோம் அவ்வளவுதான். ஸோ நீங்க அந்த ட்ரெய்லர் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே படத்துக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா படம் ஒர்க் ஆகுது. அது சூப்பர் படம்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா தப்பா இல்லப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிதான் எங்களுக்கு ஐடியா இருந்துச்சு. இந்த படத்தை தப்பா ஏதோ இடத்துல ஒரு வாட்டி பார்த்துடலாம், இதுக்கு ஆடியன்ஸ் உள்ள வரணும். ஸோ அதுக்கு என்னவாது பண்ணி அப்பதான் லவ் டுடே வந்து பயங்கரமா பூம் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ லவ் டுடே ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த டைம்ல ஒரு படம் பக்கத்துல பயங்கரமா ஹிட்டா இருக்குன்னா அது கொடுக்குற இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெய்லர் வேணும் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. நான் என்னோட ஒரு 30 வருஷம் இருக்கும் ட்ரெய்லர் மட்டும் என்கிட்ட இப்ப என் போன்ல இருக்கு. நான் கட் பண்ணி வச்சிருந்த ட்ரெய்லர் வேற, இது வெளியில போய் கட் பண்ண ட்ரெய்லர் அது. ட்ரெய்லர் வெர்ஷன் மட்டும் ட்ரெய்லர் டீசர் எப்படா தானே கேக்குறீங்க, எப்படா வரும்போது எனக்கு உடன்பாடே இல்லை. ஆக்சுவலி எனக்கு அது நாங்க எடுத்து வச்சிருந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாங்க இருந்தோம். ஆனா ரீச் வந்து வேற லெவல் ரீச் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கும்பா, அது சொல்றதுல அது அன்டோல்டு ஸ்டோரி, அது உள்ள பின்னாடி ஒரு நடந்திருக்கு. டைரக்டர் கிட்ட எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் வெர்ஷன் இருக்கும், பட் யாருமே அதை புடிச்சு நல்லதா இருக்கும். பட் அதான் சொல்றேன்ல, ஆடியன்ஸ் தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு வேற விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ பக்கத்துல லவ் குடை மாதிரி ஒரு பூம் இருக்குன்னா அந்த ரெஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் காசு போட்டவங்க நம்ம ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடலாம். ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு காசு வருமா வராது அது இன்னும் டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஸோ அவங்க அந்த கால் எடுத்து போகும்போது நம்மளால டினை பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் எப்பயுமே படத்துக்கும் சரி ட்ரெய்லருக்கும் சரி பாத்தீங்கன்னா எடுத்து சூட்டுக்கு போனீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ஷன்ஸ் இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஸோ அப்படி போனது தான் அந்த ட்ரெய்லர் தான். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷனல் இதுதான், டாக்டிக்ஸ் தான். இல்லை அப்படிலாம் எனக்கு இல்லை, எனக்கு 3 நாள் இந்த படம் ஓடிச்சுன்னா அதுதான் சக்ஸஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதுதான் இருந்துச்சு. இந்த படம் ஒரு 3 நாள் மேலே தாண்டி ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடிட்டாலே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தது. சக்ஸஸ் ஆகும் ஆகாதுன்றதுலாம் எனக்கு அப்புறம் தெரியல, அந்த அளவுக்கு பூம் ஆகும் நான் நினச்சி பார்க்குறேன். ஸோ அது ஆர்கானிக்கா அது ஒன்றும் நடந்து போச்சு. சார் இந்த ஸ்டார்டிங் ஷார்ட் பட்டி சொன்னீங்க, 2 பேர் படுத்துருக்க மாதிரி ஷார்ட் வச்சுட்டு அதே மாதிரி எண்டிங்ல வந்து 3 பேர் படுத்துருக்க மாதிரி இருந்துச்சு சார். அது வந்து பார்க்க அழகா இருந்துச்சு, நீங்க வந்து எந்த மாதிரி தாட்ல வச்சீங்கன்னு கேக்குறோம். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல அது இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஷார்ட்டும் லாஸ்ட் ஷார்ட்டுமே அது ஸ்கிரிப்ட்ல இருந்த விஷயம் தான். கடைசியில வந்து இந்த போகாதே சாங் நீங்களே கேள்விப்பட்டீங்களா, போகாதே சாங் வந்து எங்களுக்கு லாஸ்டா வருது, அது யுவன் சார் பாடி அமைச்சிட்டாங்க. இவன் சார் பாடி அமைச்சிட்டாரு. எனக்கு என்னன்னா இப்போ அந்த சாங்கை வந்து நம்ம ரொம்ப போற போக்கில் டைட்டில் படத்துல இருக்க ஒரே ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இவன் சார் பாடி இருக்காரு அப்படி பாட்டு வச்சிருக்கோம். அது ரொம்ப போற போக்கில் நம்ம டைட்டில் கார்டுக்கு போட்டுட்டோம்னா எப்படி இருக்கும், அதை ஷூட் பண்ணணுமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நான் நிறைய விஷயங்கள் அந்த எண்டு யோசிக்கிறோம் ஆனால் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கும்னா இவங்க 2 பேரும் கட்டி செஞ்சு கீழே வருவாங்க, அந்த பையன் வந்து நல்ல படுத்துருவோன்றது ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அவ்வளோதான், இதுதான் ஸ்கிரிப்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னவோ யோசிச்சு ஒரு விஷயம் யோசிச்சுட்டோம், இதை ஷூட் பண்ணாங்க சாங்கை எண்டில் டைட்டில் கார்டு வரப்போ வேறு போடலாம் அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு இருக்கிறத ஷூட் பண்ணுறதே முடியல, அதுக்கே வச்சுட்டு இருந்தது இது வரதுனால சரி ஓகே எப்படியே விட்டுடலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக தான் விட்டோம். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் லாஸ்ட் ஷார்ட் ஒரு விஷயமா மாறணும்னு எனக்கு அப்பயும் ஐடியா இருந்தது. நான் ரொம்ப கேஷுவலாக அவங்க இப்படி இப்படின்னு முன்னாடி முடிச்சுட்டோம். ஸோ அதான் சொல்றேன், நான் அது எனக்கே லேர்னிங் தான். இப்போ எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் தான், கவலை எதெல்லாம் ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப சாதாரணமாக அதை வச்சுட்டு கடந்து போயிட்டேன். எங்களுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் லாஸ்ட் ஷார்ட் ஒரே மாதிரி இருக்குன்ற ஐடியா கூட எங்களுக்கு இல்லை வந்துச்சு. ஏன்னா டைட்டில் போட்டு லாஸ்டாக டைட்டில் கார்டில் ஏதோ ஒரு ஓடிட்டு ஷூட் பண்ணிடுச்சு, அது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த விஷயம் இப்படிலாம் நோட் பண்ணுறாங்க ஆடியன்ஸுன்றது தான் ஒரு மாதிரி எனக்கே அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஹாய்ணா, நான் சென்னை வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் வந்து எவ்வளோ பார்த்துட்டோம் கற்றுக்கிட்டு வந்துட்டோம், அதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமேன்னு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். இருக்கிற சேவிங்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1.5 லட்சம் ரூபாயில் 2 நாள் தான் ஷூட் போனேன். அதுவும் நான் யாரை வச்சு இயக்கணும்னு நினச்சனோ அதே ஆர்டிஸ்ட்டே வச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது காசு இல்லாதனால நின்றுச்சு, அது ஒரு மாதிரி உடஞ்சி போய் உக்காந்துட்டேன். உக்காந்துட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட அசிஸ்டண்டாக சேரலான்னு நான் நினைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் எடுத்துட்டடா முடிச்சுட்டு இப்போ ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி நம்மளை அதே மாதிரி வச்சு. என்ன மாதிரி மெஜாரிட்டி அப்படி தான் இருக்காங்க, ஒரு அசிஸ்டண்டாக போய் சேர உடம்பு வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே வயசும் போயிடுச்சு, 27 வயசு வந்துருச்சு, இனிமேல் நம்ம போய் யார்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உருவாக்கி விட்டுறாங்க.
ஸோ இதுக்கு இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணும்போது 29 வயசு இருக்கு. சொல்றேன் நிஜமா, நான் 29 வயசு இருக்கு. ப்ரெஷர் இருக்கும், அது அன்டினைபிள். இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நான் இவ்வளவு வார்த்தைகளை சொன்னாலும், ஏன்னா அந்த ஹாட் சீட்ல நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. பட் இதுதான் ப்ராசஸ். இது கடந்து வரும்போது தான் இது இந்த சக்சஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு உட்காந்து யோசிக்கும் போது, நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நின்று யோசிக்கும் போது, நேத்துக்கு ஒரு இடத்துல சொன்னேன், நான் கஷ்டப்பட்டு டைரக்டர் ஆகிற, நிறைய பேரை கஷ்டப்படுத்தி டைரக்டர் ஆகிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா, உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு. அதெல்லாம் சொல்லவே உங்க பையன் ஏதோ பண்றான், ஏதோ போறான் வரான். அவங்களுக்கு நீங்க பண்ற வேலையை கூட நீங்க அவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. வெளியில போவீங்க வரீங்கன்னு தான் தெரியும். ஸோ அதுதான் சொல்றேன், இந்த இதெல்லாம் தாண்டிதான் இந்த வேலையை பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. ஸோ இது நீங்க பேஷண்டா வெயிட் பண்ணி எல்லாமே கஷ்டம்ன்றத விட லேர்னிங் தான் உங்களுக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதனால மேக்சிமம் படிங்க, நிறைய படிச்சு படிச்சு இந்த டைமை கடந்து போயிடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அது ஏஜ் எல்லாம் கிடையாது. திருப்பி சொல்றேன், டைரக்ஷனுக்கு ஏஜ் எல்லாம் இங்கதான் அது ஒரு ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 35 வயசு 40 வயசுல ஒருத்தர் கதை சொல்ல வந்தாருன்னா, அவரை ட்ரீட் பண்றதே தப்பா இருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில. அது என்னவோ அவங்களுக்கு எல்லாம் அந்த நாலேஜ் இருக்காதுன்ற மாதிரியே நம்ம பாக்குறோம். ஸ்பார்சிசிக்கு 80 வயசு கிலோஸ் அந்த ஃபிலோமிங் பண்றது. வயசுக்கும் திறமைக்கும் சம்மந்தமே கிடையாது. கற்றலுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த வயசுலயும் நீங்க டைரக்டர் ஆகணும். 30 ஆகும் 29 ஆகும் தயவு செஞ்சு உங்க கிடைக்க, அதுதான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். எனக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு வேணா மேல போயிருந்தாலும் சொல்றேன், அது உங்களுக்கு ஒரு டைம் வரும். அது நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆயிடுவீங்க. கொண்டு போய் அதுவே வந்துச்சு. ஆனா அது அந்த எஃபர்ட் நீங்க போட்டுட்டே இருக்கும், ஏதோ ஒரு பண்ணிட்டே இருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றுனா அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் கம்ப்ளீட் பண்ணுங்க, இல்லாட்டி அதை ஷார்ட் ஷார்ட்டா கட் பண்ணி ஒரு ஷோரி இதாக்கிங்க. உங்களுக்கு இல்ல எடுத்து ரஃப் எடிட்டா பண்ணி வச்சு, ரஃப் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்? நான் பண்ணிட்டீங்களே இல்ல, அடுத்தது மியூசிக் அது இது. நீங்க அதான் சொல்ற பட்ஜெட் பெருசா மக்களுக்கு புரிஞ்சு, நான் பட்ஜெட் பெருசா பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் நினைச்சதே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு பண்ணணும்னு நினைச்சேன். பட் திடீர்னு எனக்கு அமைஞ்சிட்டாங்க ஆளுங்கலாம், அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரியா, இது வேஸ்ட் பண்ணணும், வராங்க அது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சு அது ஷார்ட் ஃபிலிம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக ஒரு அவுட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா பெருசாக திருப்பி செலவு பண்ணி ஸ்க்ரீன் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு 1000 பேர் கிட்ட காமிச்சாலாம் ஃபிலிம் மேக்கர் ஆக முடியாது. கரெக்டான 2 பேர் பார்த்தா நீங்கள் ஃபிலிம் மேக்கர் ஆகிடுவீங்க. அந்த 2 பேர் யாருன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸ். அதுக்காக தான் சொல்கிறேன், நான் டாடா பண்ணும்போது ஒரு 21ல் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டேன். எனக்கு ஒரு மாதம் என்ன வேணும்னா அந்த 10 பேருக்கு தினமும் கால் பண்ணுவேன். 10 பேர்கிட்ட வீட்டிலேருந்து கிளம்பி என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து அங்கே உட்காந்து ஒரு சின்ன டேபிள் கொடுப்பான். அந்த டேபிளில் உட்காந்துட்டு அந்த 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, ஒன்று ஃபோன் எடுக்கலன்னா பைக்கை தூக்கிட்டு நேரம் கிளம்பி அவங்களை பார்க்க போயிருந்தேன். நின்று பார்த்துட்டு என் வீட்டில் நான் ஏதோ ஒரு வேலை செய்கிற ஒரு ஊரை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். காலையில எங்கேயோ போகிறான், ஏதோ பண்ணுறான், நைட்டு வரான். காலையில் சீக்கிரத்தை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நான் ஒரு 8 மணி சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. நான் காலையில எழுந்திரிச்சு ஓடிடுவேன் வீட்டை விட்டு, கேள்வி கேட்க மாட்டேன். அப்போ ஏதோ வேலை செய்யறேன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. போயிட்டு நிஜமா டாடாக்காக நான் 1 மாசம் தான் வேலை போவீங்க. நைட்டு போயிடுவேன், நைட்டு கரெக்டாக போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கிடுவேன். அதுக்கு முன்னாடி தூங்க மாட்டேன். இவங்க இதில் தான் வெறுப்பாகிறாங்க வீட்டில் இருக்கவங்க. சீக்கிரம் தூங்கவும் மாட்டோம், சீக்கிரம் இதுவும் பண்ண மாட்டோம், ஏதோ போயிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. இப்படியே 1 மாசம் அந்த 10 பேருக்கு 1 வாரம் கால் பண்ண, அதில் தான் ஒரு ப்ரொடியூசர் நம்பர் எனக்கு வந்து அது ஒரு லிங்க் ஆகி டாடாக மாறிடுச்சு. அது ஒரு டைமில் நடக்கும் தான் சொல்கிறேன். அது எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கு. அந்த 10 பேரை வந்து அந்த லிஸ்ட்டு உள்ள கொண்டு வரதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷம் தான் கரெக்டான விஷயத்த உங்களுக்கு அமைச்சு கொடுங்க. அது அந்த டைம்ன்றது வேஸ்ட்டு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது அந்த 1.5 லட்சம் ரூபா ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு அந்த 6 வருஷத்தில் நான் என் சாப்பாடு போக மீதி எல்லாத்தையும் சேவ் பண்ணி பண்ண படம், அது மத்தவங்களுக்கு எதுவும் புரியாது இதுல எவ்வளவு சேவிங்ஸ் நானா பண்ணேன்னு. ஆனா அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 2 லட்சம் எனக்கு பெரிய காசு தான் சொல்றேன். எனக்குமே அது பெரிய காசு தான், 2 லட்சம். சோ அது பண்ண கம்ப்ளீட் பண்ணுங்க. எப்படியாவது பண்ணிடுங்க, முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அது தானே நடக்கும். நீங்க வேலை செய்ய செய்ய உங்களுக்கு தானே ஒரு விஷயம் நடக்கும். பயப்படவே பயப்படாதீங்க, அது ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. இந்த வயசுல தான் டைரக்டர் ஆகும், 27 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 27 வயசு தான் ஆகுது. அவ்வளவுதான், ஓகேவா?
சார், எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் எடிட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னென்னு? நான் இன்ஸ்டியூட்லாம் முடிச்சுட்டு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசிக்காக உங்களுடைய அதான் நீங்கள் சொன்னதை ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு காட்டும் போது நீங்கள் மற்றவங்களுக்கு காட்டி அந்த இதை உங்களுக்கு பண்ணும்போதே நம்ம பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பண்ணிவிட்டு தைரியமாக எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட